அஸ்லாம் வலைக்கும் விவாஸ், வெல்கம் டு சித்திமா கிச்சன். மாஷால்லா, சித்திமா கிச்சனுடைய சப்ஸ்கிரைப் இருக்கிறதுக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களை டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாத அளவுக்கு நாங்களும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி சித்திமா கிச்சனில் என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் தெரியுமா? ரொம்பவே டேஸ்டியான டீக்கு ஸ்நாக்ஸ் ஆகும், கெஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸாகவும் வைக்கக்கூடிய ஒரு பலகாரம் தான் இஞ்சி குத்து பலகாரம். அது எப்படி குயிக்காக செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கட்டுறேன். வாங்க பார்க்கலாம். நான் பசுநெய் எடுத்திருக்கேன், 300 கிராம் நெய் எடுத்திருக்கேன். இதை நல்லா உருக்கி எடுத்துப்போம். இது உருகுனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் இப்போ உருக்குன நெய்யை மிக்ஸ் பண்ணிப்போம். நெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நெய் இருக்கிறது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். நெய்யோட சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கையால் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கெட்டி கெட்டியாக இருக்கிற மாவை நம்ம உதிரி விட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போது நல்லா ஆறிடுச்சு, நல்லாவும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் நெய்யில். இப்போது இதில் உப்பும் சீனியும் சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பும் 3 ஸ்பூன் அளவு நான் சீனியும் சேர்க்குறேன். இது கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரெண்டுமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுப்போம். 1 கிலோ மைதா மாவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம சீனி சேர்க்கலாம். இது நான் டீக்கி ஸ்நாக்ஸாக எடுக்கிறதுனால சீனி வந்து கம்மியாகவே சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது மொத்தமாக பிணையிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உருண்டை எடுத்து வச்சுப்போம். இது நல்லா பிணைஞ்சிக்கலாம், நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மரவு மாதிரி எடுத்துருக்கேன் வச்சு வளர்க்குறதுக்கு. சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெருசாக இருந்தாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். இதை இந்த மாதிரி நல்லா வளர்த்துட்டு இது 4 கார்னரையும் ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேஃபில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். இதேமாரி எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சு எடுத்துப்போம். இது ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதுனால ஒட்டிட்டு வராதுன்னு நினைக்க வேணாம், இது ஒட்டாது, ஈஸியாக எடுக்க வரும். இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுப்போம். எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுவோம். ஏன்னா ஓவர் ஹீட்டில் நம்ம போட்டோ எடுத்தோம் அப்படின்னாக்கா மேலே மட்டும்தான் ப்ரௌன் ஆகும், உள்ளே குக் ஆகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். 2-3 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இது 2 சைடுமே குக் ஆகணும், அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து குக் பண்ணி எடுப்போம். ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி தான் எல்லா இஞ்சி குத்து பலகாரத்தையும் நம்ம செஞ்சு எடுப்போம். டீக்கு ரொம்ப ஒரு ஸ்நாக்ஸாகவும் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் வைக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது சீக்கிரத்தில் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.